நிறைய பேர் வந்து இந்த மேரேஜ் வந்து எங்கே கற்றுக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு சார். நம்ம எல்லாருமே லைஃப் வந்து ஏதாவது ஒரு சாஸ்லேருந்து தான் கற்றுருந்துருப்போம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து ஒன்று நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து கற்றுருப்போம், இல்லை சொசைட்டி, இப்போ வந்து மூவிஸ், இப்போ அதிகமாக சோஷியல் மீடியா. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வந்து மேரேஜ்னால் என்ன, மேரேஜ்னால் எப்படி இருக்கணுன்ற ஒரு கான்செப்டே நம்ம நம்மக்குள்ளே திணிச்சிக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ 90s 80s பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஜெனரேஷன், நான் ஐ கால் டேம் சாண்ட்விச் ஜெனரேஷன்லாம். ஸோ அங்கேயும் மேலேயும் ப்ரெஷர், கீழேயும் ப்ரெஷர். ஸோ நம்ம யாரை பார்த்து கற்றுக்குறோன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ். ஸோ மோர் லைக்லி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கலாம். வி உங்களோட திருமணம் வந்து சம்ஹவ் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் மேரேஜ். இப்போ நம்மளோட பெற்றோர்கள் ரொம்ப அமைதியான பெற்றோர்கள், சத்தம் போட மாட்டாங்க, என்ன இருந்தாலும் ஒன்றா செய்வாங்க, ஒன்றா பாசம் அன்போடு அப்படி இருப்பாங்கன்னா நம்மளோட மேரேஜும் மோர் லைக்லி டு பி லைக் தட். ஓகே. இப்போ நம்ம வீட்டில் இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப கத்தி சங்கடமாக இருந்துச்சுனாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, சத்தம் போட்டு தான் கேட்பாங்க அப்படி. அந்த மாதிரி அந்த மாதிரியான கசப்பான ஒரு பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஆர் மோர் லைக்லி டு அக்செப்ட் அண்ட் கான்செப்டுவலைஸ் மேரேஜ் லைக் தட். ஓகே. அப்போ இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ண, ஓ பிக் டைம் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதை பிரேக் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கான்ஷியஸ் இருக்கணும் நம்மளோட ஷார்ட் காமிங்ஸ் அப்போ அந்த மாதிரி. ஆனால் இதுலேயே வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று வருது, தமிழ் படங்கள்னு வருது, அப்போ அதோட கான்செப்ட்ஸ் வேறு, ஃபார் எவர் இன் லவ் இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ்.